வாழ்க்கையில் பயணங்கள் செய்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. பலரும் பயணங்களை மேற்கொள்கிறோம், கல்விக்காக, வேலைகளுக்காக, உறவினர்களை சந்திப்பதற்காக, பல்வேறு வியாபாரங்களுக்காக, பல்வேறு நோக்கங்களுக்காக பயணங்கள் செய்வதை மார்க்கம் அனுமதித்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாழ்க்கையே ஒரு பயணத்திற்கு ஒப்பிட்டு பெருமக்கள் சொல்வார். இந்த பயணம் என்பது அது அதனுடைய ஒழுங்குகளையும் அதனுடைய அதபுகளையும் அதிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய உரைகளை பற்றியும் கூட மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. எல்லா காரியங்களிலும் நமக்கு வழிகாட்டுவதை போல பயணம் குறித்த காரியங்களிலேயும் அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் நமக்கு சிறந்த வழிகாட்டி இருக்கிறார். பொதுவாக வீட்டை விட்டு புறப்படுகின்ற நேரத்தில், வெளியில் வருகின்ற நேரத்திலேயே நாம் இடது காலை வெளியிலே வைத்து நாம் வர வேண்டும். வீட்டிற்குள்ளே நுழையும் பொழுது நாம் வலது காலை உள்ளே வைத்து நுழைய வேண்டும். இதுபோல் பயணமானாலும் சரி, நீண்ட பயணங்களானாலும் சரி, வீட்டை விட்டு வெளியிலே வரும் பொழுது நாம் அப்படி இடது காலை வெளியிலே வைத்து வருவது, வாகனங்களில் ஏறும் பொழுது வலது காலை முன்னால் வைத்து ஏறுவது என்று மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கார். பயணத்தை பொறுத்தவரையிலே முக்கியமாக அடுத்தவர்களுடைய, பெரியவர்களுடைய, நல்லவருடைய துஆவை பெற்றுக்கொண்டு பயணம் செய்வது. நீண்ட பயணங்களாக, ஹஜ்ஜினுடைய பயணங்களாக, உம்ராவினுடைய பயணங்களாக, அதேபோல் வியாபார காரியங்களுக்காக உள்ள பயணமாக, பயணங்கள் என்பது நீண்டதாக இருக்கின்ற நேரத்தில் நாம் மற்றவருடைய துஆவை பெற்றுக்கொண்ட நிலையிலே அந்த பயணங்களை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித்தருகிறது. நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து, அல்லாஹுடைய ரசூலே, நான் உம்ராவுக்காக பயணப்படுகிறேன், துஆ செய்யுங்கன்னு சொன்னார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் சிறக்க துவா செய்வதோடு, துவா செய்ததோடு உங்களுடைய பயணத்திலே உங்களுடைய துவாக்களில் என்னை மறந்துவிட வேண்டாம் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போல செய்தனா அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார விஷயமாக பயணப்படுகின்ற நேரத்திலும் கூட கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் வந்து, நான் வியாபார காரியங்களுக்காக பயணப்படுகிறேன், துவா செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு செல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்காக துவா செய்தார்கள். அல்லாஹுடைய கருணையினால் மிகப்பெரிய வியாபாரியாக, பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஆற்றல் மிக்க வல்லுநராக ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு திகழ்ந்தார் என்பதை நாம் ஹதீஸ்களிலேயும் வரலாற்றிலேயும் படிக்கிறோம். அதே போல செய்தனா அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி பயணத்திற்காக, அவர்கள் அல்லாஹுடைய தீனுக்கு ஜிஹாதுக்காக வேண்டி பயணப்படுகின்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து துவா செய்ய சொன்னார்கள். அதிலையும் குறிப்பாக, நான் யுத்தகலத்திலே சென்று அல்லாஹுக்காக என் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும், அதுக்காக துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி மூன்று தடவை அதற்கு அபு உமாமா சொன்ன நேரத்திலேயும் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள், அல்லாஹும்மா ஸல்லிமஹு வ கன்னிஹு யா அல்லாஹ், அவருடைய பயணத்தை நீ சலாமத்தாக, அவருடைய பயணத்தை எல்லா நிலையிலும் அது அமைதியானதாக, பாக்கியமானதாக ஆக்கி அருள்வதோடு நீ அவருக்கு கனீமத்தை, அவர் செல்கின்ற இடத்திலே வெற்றியை பெற்று அதிலிருந்து கனீமத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்குண்டான நீ வளமான ஒரு வாழ்வை நீ அவருக்கு வழங்கியருள்வாயாக என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே பயணத்திற்காக வேண்டி செல்லும் பொழுது பெரியவருடைய துவாவை பெற்றுக்கொண்டு செல்வது என்பது மிக முக்கியமானது. ஏனென்று சொன்னால் பயணத்திலே முக்கியமானது பாதுகாப்பு, பயணத்தை பொறுத்தவரையில் அதை முக்கியமானது பாதுகாப்பு என்பது என்ற காரணத்தினால் பயணத்திற்காக துவா மற்றவர்களிடத்தில் பெற்றுக்கொண்டு, துவாவை பெற்றுக்கொண்டு பயணப்படுகின்ற அந்த பயணங்கள் இருக்கிறதே பாக்கியமானது. செய்தனா யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகன் புன்யாமீனை அனுப்பி வைக்கும் பொழுது, ஃபுல்லாஹு ஹைருன் ஹாஃபிலா ஓஹு அர்ஹமர் ராஹிமீன், பாதுகாப்பவர்களில் அல்லாஹ் மிக சிறந்தவனாக இருக்கிறான், அவன்தான் கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன் என்று துவாவை செய்து அனுப்பி வைத்தார்கள். அந்த பயணத்திலே ஹஜ்ரத் செய்தனா புன்யாமீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்று மீண்டு சலாமத்தாக வந்தார் என்பது மாத்திரமல்ல, வந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, காணாமல் போய்விட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிடைப்பதற்கும் தன்னுடைய தகப்பனாருடைய கவலைகள் எல்லாம் நீங்குவதற்கும் கூட காரணமாக இருந்தார் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே பயணத்தில் மிக முக்கியமானது மற்றவருடைய நல்ல துஆவை பெற்ற நிலையிலே பயணங்களை மேற்கொள்வது. அதேபோல் யார் பயணம் செய்கிறார்களோ அந்த பயணத்தில் செய்யப்படக்கூடிய துஆக்களும் மிக முக்கியமானது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். துவாக்களிலே மிக சிறந்த துவா என்ற ஹதீஸிலே வருகிறது. அந்த துவாக்களில் ரப்பிடத்தில் மக்பூலியத்தை பெறக்கூடிய சிறந்த துவாக்களிலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்யக்கூடிய துவா என்று வருகிறது. அதே போல அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா, ஒரு மனிதன் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறான், அந்த தாவத்துள் மதுரும்
அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கு நாம் ரொம்ப பயப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். பைனஹு லைஸ பைனஹு பைனல்லாஹி ஹிஜாப், அவனுடைய துஆவுக்கும் அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்திற்கும் மத்தியிலே எந்த தடையும் இல்லை என்று சொல்வார். அதே போல துஆவுல் முசாஃபிர், பயணத்தில் ஒருவருடைய துஆ, யார் பயணம் செய்கிறார்களோ தன்னுடைய பயணத்திலே அதை இபாதத்தான முறையில் கழித்து அதிலே நாம் துவாக்களை செய்து திக்ர்களை செய்து அந்த பயணத்தை ஆக்கிக் கொள்வது என்பது ரப்பிடத்தில் அங்கீகாரத்தை பெறக்கூடிய துவாவை பெற்ற ஒரு நிலையாக பயணங்களுடைய துவா அமைந்திருக்கிறது என்பதை